பிறகு கிட்டத்தட்ட அவர் பிறந்த அவர் இறந்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் கழிச்சு தான் நான் பிறந்தேன். 9 மாதம் கழிச்சு பிறந்தேன். நிறைய பேர் அதை கூட சொல்லுவாங்க, சார் அவர் ஆவி தான் சார் உங்களுக்கு இதுவாக வந்திருக்குன்னு. கரெக்டாக 8 மாதம். இன்றைக்கி நம்முடைய பயிற்சி மையத்தில் கிட்டத்தட்ட 5000 பேர் படிச்சிருக்காங்க. இது வந்து உலகத்திலே யாராலையும் சாதிக்க முடியாதது. ஏன்னா கேபி சிஸ்டம் என்பது மிக கடுமையான சிஸ்டம், அது கற்றுக்கவே முடியாது, அது மேல்தட்டு மக்களுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிற விஷயத்தை தகர்த்தெறிந்து அது எல்லாராலையும் பயன்படுத்தலாம், 3 நாள் பயிற்சியில் நிச்சயமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்து அது சாதிச்சிருக்கோம். அது காரணம் என்னென்னா, அதுக்கு என்னுடைய திறமைலாம் நான் சொல்ல வரல, காலம் கொடுத்த கொடை கம்ப்யூட்டர். இந்த விஷயத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும். நாம் என்ன பண்ணுறோம், இந்த ஃபீல்டுக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயத்தை நான் இணைச்சிக்கிட்டேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரை கூட இணைச்சிக்கிட்டு கருத்துக்கள் எல்லாம் சாஃப்ட்வேர்லேயே போட்டு 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 கடந்த 12 வருஷமாக, இப்போ உங்கள் கையில் கொடுத்துக்கிற சாஃப்ட்வேர் வந்து 12 வருஷமாக உருவாக்கின சாஃப்ட்வேர் சார. வாரத்துக்கு டெய்லி 1 நாள் அதுக்காக ஒதுக்குறேன், மாதத்துக்கு 4 நாள் அந்த சாஃப்ட்வேருக்கு ஒர்க் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் முழுமை அடையலை. இன்னும் முழுமை அடையிறதுக்கு அது அவர்ஸ் அளவுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோன்னு எதிர்பார்க்குறோம். நாங்கள் அவர்ஸ் அளவுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும். 2வது வந்து மக்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாமல் என்ன எளிமையாக பண்ணணும், ஒவ்வொரு வீட்டிலும் இந்த கேபி சிஸ்டம் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் லட்சியம் நமக்கு. ஆக்சுவலாக அட்லீஸ்ட் தெருவுக்கு ஒருத்தர், இப்போ ஊருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற விஷயத்தை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயும் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார் தமிழ்நாட்டில். ஒன்றையில் இப்போ பாண்டிச்சேரியிலே நான் எடுத்தேனா 100 பேரை திரட்ட முடியும் சார். ஆனால் என்ன ஒன்று இருக்காங்க, அவங்களுக்கு சரியான வகையில் நம்ம வந்து சரியாக பயிற்சி கொடுக்கல. இப்போ ஐயா விஜய் ஐயா இருக்கார், அவர் 12 வருஷத்துக்கு முன்னாடி படித்தார், அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு பணம் வாங்கிட்டு நான் ஓடிட்டேன். ஓடணுன்னு பிடிச்சி இழுத்து வச்சுருக்கணும் அவங்க. இன்னொரு டைம் வாங்கணும்னு கூப்பிட்டு தானே வந்திருப்பேன். நாங்கள் சார் எவ்வளோ வாங்கணும்னு கேட்டு போகிறேங்க அவங்கக்கிட்ட. ஆ ரொம்ப குறைவான கட்டணம், 1000 ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு நான் வாங்குந்தப்போ நீங்கள் ஐயா நீங்கள் கேட்டு பாருங்கள் ஐயா, அந்த நேரத்தில் நான் வாங்குந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு வெறும் 1000 ரூபா தான். பஸ் பேரு, தங்கும் விடுதி, சாப்பாடு செலவு எதுவுமே எனக்கு வேணாங்க, 1000 ரூபா கொடுத்தா போதுங்கன்னு 20 பேர் படித்தாங்க. அவர்களுடைய பேர் கூட மாநாட்டு மலரில் நான் போட்டிருந்தேன். ஒரு நாளைக்கு எனக்கு 1000 ரூபா மேடம், நான் ரொம்ப சீப்பான ஆளு மேடம், இப்போ தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கேன், ரொம்ப சீப்பான ஆள். ஆக்சுவலாக நினைக்கிற மாதிரிலாம் பெரிய ஆள், ரொம்ப சீப்பு தான். 1000 ரூபா கொடுத்தா போதும், ஒரு நாளைக்கு 1000 ரூபா என்னுடைய ஃபீஸ். காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கிளாஸ் எடுக்க நான் ரெடி. இதுதான் என்னுடைய அப்போ இருந்தது. இப்போ கொஞ்சம் நம்ம வளர்ந்துட்டோம், நிறைய தேவைகள் நிறைய வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கலேன். இருந்தாலும் அது வந்து சரியாக நிர்வாகம் பண்ண முடியல. ஏன்னா எப்போதுமே இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களால நிர்வாக திறமை சரியாக வராது, ரொம்ப நிர்வாகம்லாம் பண்ண முடியாது இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அது அசிஸ்டன்ட் வச்சுக்க முடியாத துறை. ஐயா அவர்கள், நம்ம கடலூர் கார்த்திகேயன் ஐயா அவர்கள், அவர் நல்லா புரிஞ்சவர், 50 வருஷம் அனுபவம் அவருக்கு. ஆக்சுவலாக அவர் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஒரு 40-50 மாணவர்கள் உருவாக்கிட்டு இருக்கார். ஆனால் இங்கே படித்தவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆர்கனைஸ் பண்ணவர், அவர் பேர் நான் சொல்ல வரும்போது அவருக்கெலாம் முடியல, அவங்களால முடியல. அவங்க கடைசியாக சொன்னது என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் ஓகே சார், சாஃப்ட்வேர் இல்லாமல் பண்ண முடியாதுங்கிறதால இது முடியாது சார், அதுதான் சார் குறைனாங்க. ஆனால் ஒரு விஷயம் சார், ஒரு துறையில் நம்ம வளர்ச்சி அடையும் போது அந்த துறைக்கு உண்டான ஒரு பங்களிப்பு நம்ம கொடுத்தே ஆகணும். புத்தகம் சாஃப்ட்வேர் இதெல்லாம் வாங்கினா தான் அந்த துறையில் வளர்ச்சி அடைய முடியும். அப்போ இருந்த சாஃப்ட்வேரில் ரேட்டு வெறும் 3000 தான் என்னங்க சார், 3000 தான். இன்றைக்கி அது அப்படியே டெவலப் ஆகிட்டு இன்றைக்கி நம்ம நிறைய கொண்டாந்துருக்கோம். இப்போ அது முடியாமல் போயிடுச்சு அவங்களால். அதனால் வந்து 2வது கம்யூனிகேஷன் அப்போ இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன் இல்லைங்கிறது ஒன்று, இப்போ இருக்கிற மாதிரி மெச்சூரிட்டி எனக்கு இல்லைங்கிறது ஒன்று. இதே மாதிரி நிறைய தவறுகள் என் மீதும், நிறைய தவறுகள் அவர்கள் மீதும், மாணவர்கள் மீதும், இயற்கை மீதும் இருந்ததால் அது அப்படியே கொஞ்சம் இதுவாகிடுச்சு. இப்போ 2வது டைத்தில் ஐயா அவர்கள் இப்போ பாண்டிச்சேரி கூப்பிட்டுருக்காரு. எனக்கு ஒரு சின்ன இது சார், நான் கூடாமல் எங்கேயும் போக மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் நாமளே கூப்பிட்டு கேட்க முடியுமா சார், ஐயா நான் கிளாஸ் எடுக்க, ஏன்னா அந்தளவுக்கு என்ன ஜாதகமும் பார்க்கலாம் எதுவும் பார்க்கலான்றதால இப்போ வளர்ந்துட்டதால். அதனால் உங்களுக்குள்ளவே நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒரு குழுவாக அமைத்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணுங்கள். 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு சொல்லுங்கள்,
கூட்டம் அதிகமாகும் போது நம்மளுடைய அடுத்த கிளாஸுக்கு நீங்கள் வரும்போது 500 ரூபா தான் நம்ம கேட்போம். அடுத்த கிளாஸ் நீங்கள் வரும்போது 500 ரூபா தான். புது ஆளுங்களுக்கு அதே 3000 தான். அப்போ புது ஆளுங்களை வச்சு பழைய ஆளுங்களை நம்ம வளர்த்துக்கிட்டே வரோம். அடுத்த கிளாஸ் யார் வராங்களோ அவங்க தான் விதைகள். என்னங்க சார்? ஆ, அதெல்லாம் இருக்குது மேடம். நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் நல்லா இருக்கோ அந்த கல்லை போடலாம். போட்டால் ஓரளவுக்கு வருமானம் வரும். கல் விற்கிறவங்களுக்கு. ஆமாம் சார், நமக்கு ஓரளவுக்கு வருமானம் வரும். அல்ல, அதாவது எந்த கிரகம் நல்லா இருக்கோ சார் அந்த கிரகத்தோட கல். அதாவது நாம் வந்து பரிகாரம்ங்கிறது ரெண்டு ஆப்ஷன் சார். ஏழைக்கு ஒரு பரிகாரம், பணக்காரனுக்கு ஒரு பரிகாரம் சார். அவனே நொந்து நூலாகி போகிறான். அவனை போயிட்டு இன்னும் செலவுலாம் விற்காமல் பணக்காரனாக இருந்தால் எவ்வளோ வேணால் பரிகாரம் சொல்லலாம் சார் நம்ம. அதனால் இப்போ நான் கல் போட்டுக்கிட்டா பாருங்கள், இல்லையே. ஆனால் எங்கிட்ட வரவங்க எல்லாருக்கும் நான் கல் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா அவர்கள் உணர்வு சார்ந்தது. இப்போ நான் பரிகாரமே சொல்லாமல் அந்த அவங்க கேட்டதால் என்ன பண்ணேன், கோதுமை அல்வான்னு சொல்லிட்டேன் நான், ஞாயிற்றுக்கிழமைனு சொல்லிட்டேன். அது பொய் இல்லை, கொஞ்சம் உண்மை. என்ன சார்? அப்போ நாம் வந்து தர்மம் பண்ணால் தர்மம் ஏதோ பண்ணும்போது அவங்களுக்கு வருது. இதே ரொம்ப ஏழ்மையாக இருக்கணும் போயிட்டு நாத்திகாம கோயிலுக்கு பண்ணால் அவனை போய் அது பாவம் தானே. அதாவது எப்போதுமே சார் நாம் வந்து நாம் பண்ணக்கூடிய தொழில் வந்து பிராமண தொழில். நம்முடைய பிறப்பு வந்து சூத்திர குலமாகவோ அல்லது இது வேறு எதனா குலமாகவோ இருந்தாலும் கூட சார், நாம் நம்முடைய தொழில் வந்து பிராமண தொழில் தான். பிராமண தொழில் என்பது சரியான ஆலோசனையே. சரியான ஆலோசனைனா பிராமணர்கள் வந்து எல்லாருக்கும் ஆலோசனையை சொல்லக்கூடிய தகுதி கடவுள் கொடுத்துருக்கார், வேறு யாருக்கும் தரல. ஜோதிடர்கள் என்பவர் இந்த கேட்டகரியில் வந்துடுறாங்க. அந்த கேட்டகரியில் வரக்கூடியவங்க என்ன பண்ணணும்னா ஆலோசனை சொல்லக்கூடிய நபர், அதை பின்பற்றக்கூடிய அளவுக்கு சொல்லணும். அவன் கூலி வேலை செய்கிறவனை போயிட்டு நீங்கள் வயிறு தானீங்கன்னா எங்கே சார் போவாவன்? முடியாது இல்லையா? அப்போ அவர்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம், இந்தந்த நட்சத்திரங்கள் வரும்போது உஷாராக இருங்க, இந்த கலர் ட்ரெஸ் அணியுங்க, எந்த கிரகம் நல்லா இருக்கோ அதனுடைய ட்ரெஸ் அணிய சொல்லலாம். உதாரணத்துக்கு எனக்கு என்ன கிரகம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க சார், நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் என்னுடைய புத்தகத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லுங்கள் சார். மஞ்சள் கலர் தான் அதிகமாக விரும்புவேன். மஞ்சள் கலர் தான் அதிகமாக விரும்புவேன். எல்லா கிளாஸ்லேயும் மஞ்சள் கலர் சட்டு தான் போட்டிருப்பேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, மஞ்சள் கலர்லேயே போடக்கூடாது, வீடியோலாம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதனால் அதே கலரில் இருந்தால் எல்லோரும் இதுவாக நினைப்பாங்கன்னு சட்டையை மாற்றி அமைச்சாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வீடு மஞ்சள் கலர், புத்தகம் மஞ்சள் கலர், ஜாதகம் போட்டுக்கிற பேப்பர் மஞ்சள் கலர். ஆனால் எனக்கு இருக்கிற குரு அப்படிங்கிறது எனக்கு 5-11 தான். அது பெரிய வருமானத்தையே தராது, ஆனால் பேர் புகழை நிறைய தரும். என்ன மேடம் உங்களுக்கு வெள்ளை கலர் நல்லாயிருக்கு மேடம், ஒயிட்டு ஷைனிங் ஒயிட் நல்லாயிருக்கும். சுக்கரம் நல்லா இருக்குல்ல உங்களுக்கு? என்ன சார்? ஆமாம் சார். ஆனால் எனக்கு வருமானத்தை தரக்கூடிய சுக்கரம் தான். சுக்கரனுடைய புத்தியோ சுக்கரனுடைய அந்தரமோ வந்தால் நம்ம கேட்குற பணத்தெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. கிளைண்ட்டு பெரிய பெரிய விஐபிலாம் வருவாங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு போன எலெக்ஷன்லாம் எனக்கு வந்து நைட்டு 2 மணிக்கு ஜாதகம் பார்த்தேன் சார், பார்த்துங்களேன். நீங்கள் போன எலெக்ஷனில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2 மணிக்கு உக்காந்து வெறும் 1, 2, 3 கணக்கு வரும், பிரிண்ட் அவுட் எடுத்து எடுத்து கொடுப்போம். அங்கே என்னுடைய மாணவர் கார்டனில் இருந்தார். அவருக்கு யாரும் தெரியாது. அவர் வந்து இது ஜாதகம் நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் டிஸ்கஸ் பண்ணி அவர் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுப்பார். ஒரு காலத்தில் என் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரேட் வேணும் மாதிரி நான் பயந்துருந்தாங்க. எங்கே ஏன்னா விஐபியாக வருவாங்க சார், எலெக்ஷன் முடித்து மறுநாள்லேருந்து ஒரு ஆள் கூட வரல, எல்லாம் முடிஞ்சு. அப்போ என்ன ஆகுது, நமக்கு அந்த சுக்கரனுடைய அந்தரம் அந்த நேரத்தில் கரெக்டாக மேட்ச் ஆனதால் அப்போ நல்ல ஒரு இன்கம் வருது. அதே மாதிரி நம்ம ஜாதகத்தில் எப்பப்பெல்லாம் இரட்டைப்படை பாவது அப்போ இன்கம் எடுத்துக்கிட்டு ஒற்றைப்படை பாவம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம எழுதுறது படிக்கிறது இந்த மாதிரி பண்ணிடணும் சார். முடிச்சிடலாம் மேடம், போடலாம் மேடம், போடலாம் மேடம். வேலை செய்யுமான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக அழகுக்கு போடலாம் மேடம், அழகுக்கு போடலாம். அதாவது ஒரு கிரகம் நம்ம ஜாதகத்தில் என்ன கிரகம் நல்லா இருக்கோ அந்த கல்லை நீங்கள் போட்டால் ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு மேடம். ஆக்சுவலாக அப்படிலாம் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் பார்க்குறேன்ல
இதோ இருக்குல்ல மேடம், இங்கே நல்லா புரிஞ்சுங்க. ஜாதகத்தில் நல்ல கிரகம் என்பது 2, 4, 6, 10 தான் நல்ல கிரகம். ஒன்றாவது இதில் வந்து ரெண்டு பிரிவாக எடுத்துக்கலாம், ஆண்களுக்கு இது, பெண்களுக்கு இது. ஆணாக இருந்தால் இதை எடுத்துக்கங்க, பெண்ணாக இருந்தால் இதை எடுத்துக்கங்க. ஆனால் பெண்களுக்கு பணம் தான் பிடிக்குன்னா இதே எடுத்துக்கங்க, ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி உலகத்தில் வந்து இன்றைக்கி புறம் சார்ந்த உலகமாக போயிட்டதால் பொருளாதாரம் தான் நிறைய இருக்கிறதால நாம் இந்த இரட்டைப்படை பாவ சம்பந்தமான பாவத்தை எது எடுக்கிறோமோ அது வந்து நமக்கு நல்லாயிருக்கும். சந்தோஷத்துக்கு இந்த பிளானெட்டு 8, 12 எதை தொடர்பு உள்ளதோ அதனுடைய நிறங்களோ அதனுடைய தேதியோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம், அதன் நட்சத்திரங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு போக 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 என்னுடைய புத்தகத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேடம். அதாவது ஜோதிடங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதிடங்கிறது ஒரு கடல் மாதிரி சார், ஆழம் முட்டிக்கு கீழே தான். அதனால் நாம் பயணம் போயிட்டே இருப்போம், இலக்கு வந்து ரொம்ப தூரம் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் நாளுக்கு நாள் நம்ம வளர்ந்துக்கிட்டே போகலாம். அதற்கு நம்முடைய பயிற்சி மையம் வந்து டெலிகிராம் அப்படின்ற குரூப்பில் கிட்டத்தட்ட அதில் விஐபி அந்தஸ்து சில நம்ம ரவிக்குமார் சார் அவர்கள் இருக்கார், ரொம்ப அற்புதமான மனிதர். அதேமாதிரி நீங்களாம் கூட அவர் போன எங்கள் இதுவில் வந்து ஜோதிட ஆச்சாரியாங்கிற பட்டம் வாங்கினார். ஜோதிட ஆச்சாரியாங்கிறது அது பெரிய நம்ம பயிற்சி மையத்தில் உயர்ந்த ஸ்தானம். அந்த என்ன ஸ்தானம்னா அதற்கு வந்து புத்தகம் எழுதியிருக்கணும், 10 பேருக்கு ஆசிரியராக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாமல் அவர் வாங்கிட்டார். அது காரணம் என்னென்னா அவர் ஃபேஸ்புக்கில் அந்த வேலையை பண்ணிட்டார். ஃபேஸ்புக்கில் டெலகிராமில் தொடர்ந்து பங்களிப்பு கொடுத்து வர்றதால் அவருக்கு கொடுத்துருக்கோம். அதுமாதிரி சாருக்கு நம்ம கார்த்திகேயன் சார், அவர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஆச்சாரியாக போட்டால் அவர் ரொம்ப பெரிய ஜாம்பவான். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. என்ன ஒன்று, என்ன மாதிரி கொஞ்சம் கலகலப்பாக பேச முடியாமையும் வயசு அதிகமாக போயிட்டதால் அவங்களால கொஞ்சம் ஸ்டெப் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பாருங்கள், 250 ரூபா தான் வாங்குகிறேன், நான் சொல்லி வாங்குறேங்கிறார். இது எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? 50 வருஷமாக ஃபீல்டு இருக்காரு, நான் ஃப்ரீயாக தான் பார்ப்பேன், சார் தான் வாங்க சொல்கிறார். 100 ரூபா தான் வாங்கியிருந்தேன், சார் தான் 250 வாங்க சொல்கிறார். அப்போ இவங்களாம் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறதால வல்லவர்களாக முடியல என்ன சார். அதனால் நாம் வந்து எதுலேயுமே வந்து ஒரு வியாபார நோக்கோடு பண்ணும்போது நம்ம தோக்க மாட்டோம் சார். இலவசத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு இலவசத்தை ஆராய்ச்சின்னு எடுத்துக்கங்க. நீங்கள் 1 வருஷம் ஒன்றா இலவசமாக பண்ணுங்கள், அப்புறம் போக போக நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு தொழில் ரீதியாக பண்ணும்போது நாம் வெற்றி அடையலாம் சார். மற்றபடி வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றிகள் சார். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுக்கு வந்து நம்முடைய புத்தகத்தில் பாகம் 2 புக்கு ஒன்று இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் 3 நாட்களாக கேபி சிஸ்டம் என்று எல்லாருமே வந்து மிக கடினம் என்று ரொம்ப மிக மிக எளிமையாக அனைவருக்கும் வந்துட்டு புரியப்படி ஆசிரியர் தேவராஜ் மிக எளிமையாக மமதேவதேவ எல்லாமா இருக்கின்ற எங்க குருநாதர் சாரஜோதர் சக்கரவர்த்தி, அதனாலதான் சொன்னேன் நானே, அவர் மிக அழகாக தொட்டு காட்டினார். கிருஷ்ணமூர்த்தி ஐயா அந்த இறந்த அந்த வருஷமே பிறந்தவர் நம்ம ஐயாண்ணே, 1-9 மாசம் அளவில். அதனால அவரோட 8 மாசம் அளவில், அதனாலதான் நாங்கள் போட்டோம் வாழும் கேப்பின்னு போட்டோம். மிக சரியான வார்த்தையாக அது இருந்தது என்று நினைக்கும் போது அதெல்லாம் நிறைய சங்கல்பமாக தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். கிருஷ்ணமூர்த்தி ஐயா எப்படி பாடம் நடத்துவார் என்பது எங்களுக்கு தெரியாது, கார்த்திகேயன் ஐயா சொன்னாலும் தெரியும். ஆனால் கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருந்திருந்தால் எப்படி பாடம் நடத்தியிருப்பார்கள் என்று நாங்கள் ஒரு கற்பனையில் மிஷினில் பார்த்தால் எப்படி இருக்குமோ அதை விட அற்புதமாக நமது ஐயா அவர்கள் மிக எளிமையாக. அது இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 3 நாளோட நான் தான் சொன்னேன், நான் ரொம்ப அப்படியே சிரிக்கிற மாதிரி ஒரு குரோக்கியலா திருப்பி நான் சொன்னேன், டவுன் டு எர்த் அகைன் அண்ட் யூசிங் த வேர்ட் டவுன் டு எர்த். அந்த ஒரு கீழே இறங்கி அவர் தெரியாத சமாச்சாரம் இல்லை, அவங்க சொல்கிறாரு ஒரு சின்ன மண்டி தொட்டு காமிச்சார், ராத்திரி 2 மணி வரைக்கும் கேஸ் ஸ்டடி பார்க்குற அளவுக்கு அது காடங்கள்லேருந்து வர அளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும்
கீழே இருக்கிற போட அட இரும்பு கால மிதிக்காம பத்திரமா போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்து 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 பேசி அது இன்னைக்கு ஜாதக அலசல் இருக்கு பாருங்க. அதான் உண்மையிலேயே அது ஒரு நட்சத்திர குறிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நட்சத்திர கூட்டத்தை கொண்டு போய் சேர்த்த மாதிரி அற்புதமான ஒரு இது, சிம்பிளா எல்லாருமே புரியற மாதிரி. ஏன்னா இப்ப நாங்க ஜோதிடர்கள் நாங்க சொல்லிட்டு இருந்தாலும் பாரம்பரிய ஜோதிடர்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்துக்குள்ள ஒவ்வொரு கருத்து வேறுபாடு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கோணங்கள் இருந்தது. இது பாத்தீங்களா, அது பாத்தீங்களா, நீங்க அதை பாத்தீங்களா, உச்சமும் பார்க்க வேண்டாம், நீசமும் பார்க்க வேண்டாம், சிலர் எல்லாம் கேட்டாங்க கடிதம் சொல்லி கொடுக்கும் கடிதம் சொல்லி அது சொல்லி கொடுக்கலாம். அதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பலாபலன் எடுத்ததுதான் வந்து நம்ம எதிராளியை வந்து நம்ம வீழ்த்த முடியும், நம்ம கஸ்டமரை வந்து சந்தோஷப்படுத்த முடியுமே தவிர நாம கணிதம் போடுகிறோம் என்கிறதுனால அவங்க ஒன்றும் நமக்கு ஒன்றும் இப்ப எனக்கு தலை கொண்டு கிரீடம் வச்சிட போறது இல்லை. கிரீடம் வச்சாலும் இப்ப நிக்காது இல்லையா, என் தலைக்கெல்லாம் டக்குன்னு விழுந்துடும். அதனால ஐயா என்ன பண்றேன், அந்த வேலையை அவங்க பார்க்கட்டும், உங்க வேலையை நீங்க பாருங்க. ரொம்ப ஈஸியா மூணு நாளுக்குள்ள முடிக்கணும்னா மூணு நாளுக்குள்ள கிளியர் கட்டா கிளியர் கட்டா ஒரு எப்படி ஒரு வைரத்தை பட்டை தீட்டினால் செதுக்கினால் கட் கிளாரிட்டி கேரட் என்று த்ரிபிள் சீல வருமோ அது மாதிரி இந்த மூணு சீக்களையும் ஒவ்வொன்றாக அடுக்குகிறார். முதல் நாள் ஒரு சி, ரெண்டாவது நாள் ஒரு சி, மூணாவது நாள் ஒரு சி. இதுவே அப்படி ஸ்டார் வேல்யூல கொண்டு போய் ஜம்முன்னு நிறுத்தி எதுவும் தெரியாம எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நான் இருக்கிறதுலே ரொம்ப ஏமாளிங்க, என்ன மோசமான ஆள்னு சொன்னா தேவராஜன் சொல்வாரு அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து மிக உயர்ந்த மனிதர், மிக எளிய மனிதர், அற்புதமான மனிதர் என்பதற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மனிதாபிமானம் முழுமையாக நிறைந்த மனிதர். இவரிடம் பாடம் கற்பது என்பது, இவரிடம் பாடம் கற்றுக்கொண்டது என்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை. இந்த பாண்டிச்சேரிக்கு கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், நன்றி நன்றி, ஆரம்பத்திலேயே சொன்னேன் எல்லாரும் என்னமோ செஞ்சுட்டோன்னு, பட் நான் எதுவுமே செய்யல. ஐ எம் சிம்பிளி ஜீரோ, கிராண்ட் ஜீரோ. ஐயா பக்கத்தில் நிக்கிறதுனால எனக்கு பெருமை. ஆனால் ஒரு சின்ன விஷயம், இந்த ஜீரோவை உலகத்துக்கு அளித்த கொடை வந்து இந்தியாவை சேரும், ஐயாவை இங்கே கூட்டி வந்த கொடை இந்த ஜீரோவை சேர்கிறது என்று வேணாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். இருந்தாலும் ஐயா ஐயா தான், ஐயா ஐயா தான். மீண்டும் மீண்டும் அவர் வர வேண்டும், மீண்டும் மீண்டும் அவர் நலமாக இருக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் புது புது மாணவர்களை உருவாக்க வேண்டும். இதே மாதிரி எப்பவுமே இருக்கணும்னு வாழ்த்துகிறோம். உலகமெல்லாம் சென்று அவர் புகழ் பரவ வேண்டும், டெல்லி தொட்டு அவர் புகழ் கொடி எங்கும் பரவ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு என் குருநாதரை மனதான தொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அனைவரையும் எப்படி பாராட்டினாலும் தகும் பொறுமையாக இருந்து ஏதாவது உங்களை குடிக்கிறதுக்காக மத்தியானம் ஒரு வடை அதுக்கப்புறம் ஒரு சாப்பாடு டீ கொடுக்கறது அல்ல, இது முழுமையான உணவை வந்து ஐயா வழங்கிட்டார். ஏதோ போ செவி குணவு இல்லாத போது கொஞ்சம் வைத்து அப்படிதான் கொடுக்கமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அதனால இது எதிகாரம் பொறுமை காத்து எல்லாவற்றுக்கும் நாம் சொன்னதுக்கு எல்லாமே வந்து தலையாட்டி சரி சரின்னு சொன்னீங்களே, உங்களை தான் உச்சத்தில் நிறுத்தணுமே தவிர சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல், சொல்லிய வண்ணம் செய்து காட்டி நீங்க எல்லாம் வந்து நம்ம கோயில் நகரம்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கிற சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுக்கு நீங்கள் இணையாக கிழக்க திரும்பினா கிழக்க திரும்புறீங்க. உண்மையிலேயே போட அந்த பக்கம் வச்சோம் அங்க திரும்பி உட்கார்ந்தாங்க, போட இந்த பக்கம் வச்சோம் இந்த பக்கம் உட்கார்ந்தாங்க. இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்த ஐயா மிக மெதுவாக நான் பேச வேண்டும் உறக்க பேச வேண்டும் என்பதற்காக தன் குரலை மிக தாழ்த்தி கொண்ட சம்பத் ஐயா அவர்களை இந்த நேரத்திலே மிக விரும்பி பார்க்கின்றேன். எந்த எந்த வார்த்தையுமே பேசாமல் இருக்கிற என் அன்பு தம்பி, அடிக்கடி எங்கிட்ட திட்டு வாங்குற தம்பி விஜயமூர்த்தி தான் இதுக்கெல்லாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக காரணம்னு சொன்னால் அது கொஞ்சம் கூட மிகையில்லை.